இப்போ சூரிய பகவான் பிறந்த நட்சத்திரம், இப்போ எல்லாத்துக்கும் உனக்கு நீ பிறந்தின ஒரு நட்சத்திரம், ஒரு ராசி. அது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கும், அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு கர்மா இருக்கும், 27 நட்சத்திரத்துக்கும் கர்மா இருக்கு. அப்போ சூரிய பகவான் பிறந்த நட்சத்திரம் திருக்கணி வாயிலாக சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சூரிய பகவான் பிறந்த நட்சத்திரம் அஸ்தம், அஸ்தம் வந்து குருவின் கருவம் பதிவே கொண்டது, அந்த அஸ்த நட்சத்திரம் விழுகிற இடம் கன்னி. அப்போ அந்த கன்னிங்கிற வீடு எப்படி வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கன்னிங்கிறது புதன், புதன் சனியினுடைய கர்ம பதிவு. அப்போ இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கர்மப்பதி இருக்கும். அப்போ சூரியனுடைய திசையில் ஒருத்தன் பிறந்திருக்கான் அப்படின்னா அவனுக்கு என்னென்ன கர்மா இருக்குது, என்னென்ன பாதிப்புகள் இருக்கும், அப்போ அதுக்கு தகுந்த உணவையும் எடுக்கணும், அதுக்கு தகுந்த உறவு. இப்போ எந்த உறவு கெட்டிருக்கோ அந்த வழியில் உள்ள தேவதை, இப்போ தேவதைன்னு சொன்னேன்ல, அந்த வழியில் உள்ள தேவதையை நீ வணங்கணும். அதாவது அந்த காலத்தில் சொல்லிடுவான், திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை, திக்கு அற்றவனுக்கு இல்லை, திக்கை கற்றவனுக்கு தான் தெய்வம் துணை. எட்டு திக்கும் தெரியணும், ஒரு வீடுனா எட்டு திக்கு வாஸ்து பார்ப்போம், எட்டு திக்கு வாஸ்து பார்ப்போம். அது மாதிரி உனக்கு ஜாதகத்திலையும் 4 மூலை இருக்கும், அதே மாதிரி அதில் 8 நம்ம ஒரு வீடு கட்டுற மாதிரி தான். இப்போ ஜாதகத்தில் எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த 8 திக்குங்கிறது தாத்தா சொத்து பேரனுக்கு, அப்பாவுக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டி, அம்மாவுக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டி, மாமனாருக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டி, மாமியாருக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டி. அப்போ இந்த 8 பேரும் பிறந்த ஊர். அப்போ அந்த பிறந்த ஊரில் கிராம தேவதைன்னு இருக்கும். அப்போ அதுல உன் குலம் தெரியணும். ஒரு ஊருக்கு, ஒரு கிராமத்துக்கு பல ஊர், பல கிராமம், பல மனித இனங்கள், அப்ப அதாவது பல பிரிவுகள். இதுல உன் பிரிவுக்குன்னு ஒரு இது இருக்கும். அதாவது அந்த காலத்துல இறைவனடி சேர்ந்தார், இறைவா உன் பாதம் சார், அந்த தெய்வத்துக்கு காலுக்கு கீழே தான், அந்த தெய்வத்தின் கட்டுப்பாட்டில் தான் நம் முன்னோர்கள், நம்ம பிள்ளைகள் வருவாங்க நம்மளை வணங்கும் போது. அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, எல்லாருமே இறைவன் காலுக்கு கீழே தான் இருக்க, இறைவா உன் பாதம் சரணம், உன் திருவடியே சரணம், உன் பாதம் சொல். அப்போ அந்த 8 திக்குக்கும் போகணும். இப்போ ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உனக்கு எந்த உறவு பகையோ அந்த கிரகம் கெட்டிருக்கும். இப்போ சூரியன் கெட்டுச்சுன்னா இதனை போயிடும் அப்படின்னு சொன்னேன்ல, சூரியன் குழந்தைக்கு அதிபதி, குருவின் கர்ம பதிவு. அப்போ ஒருத்தன் சூரிய திசையில் பிறந்தான்னா அவனுக்கு மூத்த பிள்ளை சம்பந்தப்பட்டது, இல்லை மூத்த பிள்ளை உதவாமல் போயிடும், இந்த மூத்த பிள்ளை சம்பந்தப்பட்ட அந்த சந்தோஷம் கிடைக்காம, பொதுவாகவே குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதோ ஒரு வழியில் இருக்கும், அந்த பாண்டிங் இருக்கும். அப்போ அதை சரி பண்ணணும்னா ஜாதகம் தெரியணும், அதுக்கு டைம் கரெக்டாக இருக்கணும். இப்போ டைமே தப்பு. இப்போ இந்த டைம் தப்பாங்கிறதுனால செவ்வாதோஷம், ராகுதோஷம், இந்த நாகதோஷம், இப்படி பல தோஷம் இருக்கு. இப்போ எல்லா தோஷமும் இருக்கிறவனை இல்லாதவனை சேர்த்திருவாங்க, இல்லாதவனை இருக்கிறவனை சேர்த்திருவாங்க. அதனால தான் கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து, நீ கேட்டியே ஏன் இவ்வளவு கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்தில், அத்தனையும் தப்பு. ஏன்னா ஜோதிடமே இன்னைக்கு தப்பா இருக்கு. ஜோதிடர்கள் வந்து கத்துக்கிட்ட முறை கரெக்டா இருக்கலாம், அப்போ பலன் உனக்கு சரியா வரணும்னா, இப்ப இன்னைக்கு எத்தனை ஜோதிடர்கள் இருக்காங்க, எத்தனையோ பரிகாரம் சொல்றாங்க, எத்தனையோ கோயிலுக்கு போறாங்க, ஏன் ஜோதிடர்கள் வீட்டிலேயே பிரச்சனை வருது? ஏன் ஜோதிடர்கள் சொல்ற பரிகாரம் பழிச்சதுன்னா ஒவ்வொரு ஜோதிடக்காரன் வீட்டில் தானே க்யூ கட்டி நிற்கணும்? ஏன் அத்தனை ஜோதிடக்காரங்களையும் இவங்க காசுக்காக பண்றாங்கன்னு ஏன் இவ்வளவு கேலி கூத்துமா? இப்போ போன வருஷம்லாம் உங்களுக்கு கொரோனா வர்றதுக்கு முன்னாடி ஓஹோன்னு இருக்குன்னு சொன்னீங்கன்னு கூப்பிட்டு நம்ம மீடியாக்கள் எல்லாம் கிண்டல் அடிச்சு அனுப்பிச்சுடுறாங்கன்னா காரணம் என்ன? ஜோதிடத்தின் மீது உள்ள அந்த பயம் போயிடுச்சுன்னா உன்னுடைய உண்மை செத்து போச்சாங்க. ஏன்னா ஒரிஜினல் இங்க பயம் இருக்கும், உண்மையை கண்ட இங்க பயம் இருக்கும், பொய்யுக்கு பயம் இருக்காது, ஏன்னா பொய் பழகிடும். புரியுதா உங்களுக்கு? இருட்டு, அதை தான் சொன்னா இந்த பயத்துல அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் சொல்றது இருட்டை கண்டு பயந்தவங்களுக்கு, இருட்டுலயே வாழ்ந்து பழகிட்டான், இப்ப பயம் எப்படி போயிடும்? எல்லாம் போயிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த நல்ல நேரம் கெட்ட நேரம். இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல விஷயம் செய்ய ஆரம்பிச்சாலும் சரி, நம்ம நல்ல நேரம் பார்த்துதான் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த நல்ல நேரம் கெட்ட நேரம், அப்போ இது அது உண்மையா வேலை செய்யுமா? ஒன்னே ஒண்ணுதாமா, நல்ல நேரம் கெட்ட நேரம்ங்கிறது வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. அந்த காலத்திலே பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. பிரம்ம முகூர்த்தம் விட மிக சிறந்த முகூர்த்தம் கிடையாது. ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்துல எல்லாமே செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்னன்னு சொல்லணும்னா, பிரம்மா பிரம்மா அப்படின்னு நீ சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அம்மானு வந்துடும், அம்மானு வரும். படைப்புக்கு கடவுள் யாதுன்னா அம்மா. இப்போ ஒரு ஒரு நிலத்தில் நீ ஒரு பொருள் போடுறேன்னா அது பூத்து காய்ச்சி அதுக்காக நமக்கு, இப்போ ஒரு விதை விதைக்கிறதுக்கு உண்டான டைம் என்ன அப்படின்னு சொன்னால் 4-6. இப்போ நம்ம உடல் உறுப்புகள்லாம் 10 மணிக்கு தூங்கிடும், நம்மளாக தான் 10 மணிக்கு படுக்க சொல்லிடுவோம், 4 மணிக்கு எந்திக்க சொல்லுவோம், ஏன்னா உடல் உறுப்புகள்லாம் எந்திரிச்சு. அப்போ எல்லா உறுப்புகளும் தூங்கும் போது தான் நீ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கே நீ டைம் குறிச்சு கொடுப்பேன். உனக்கு புரியுதா? உனக்கு உனக்கு முக்கியமான உறுப்புகள்லாம் தூங்கிடும், சில உறுப்புகள் மட்டும் இயங்கும், ஓகேவா? ஏன்னா தூங்கினதுக்கு அப்புறமும் எல்லா உறுப்பும் செயலில் இருந்துருச்சு, நான் செத்து போயிட்டான்னு அர்த்தம், ஓகேவா? சில உறுப்புகளை தவிர. அப்போ இரவு நேரங்களில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வரும், அப்போ வெளியில் போனால் காத்து கருப்பு அடிச்சிரும் அப்படின்னு சொன்னது பேய் பிசாசுன்னு சொல்லி பயம் கட்டணும். அதாவது இயற்கையிலிருந்து உனக்கு உபாதைகள் வரக்கூடியதை பூராவும் வேற மாதிரி சித்தரித்து கொடுத்தாங்க. இன்னைக்கு பேயை விரட்டுறேங்கிறாங்க, கார்பன் டை ஆக்சைடு விரட்ட முடியுமா அவனால? பில்லி சூன்யம் ஏவல் செய் வினை, நீ செய் உன் வினை அகலும்னு அர்த்தம். தமிழ் மொழியை கத்தறிய தெரியாம கண்டதை கண்டு ஏமாறுறாங்க இவன். நீ எதை நம்புறியா அது பழிக்கும்? எண்ணம் இறைவன்,
தப்பானவன் தெரியுது, தெரிஞ்சு நீ அவனை கிண்டல் பண்ணதே தவிர நீ அவன்கிட்ட போக பயப்படுறீல்ல. இங்க இளம் கன்று பயமறியாதம்மா, எந்த குழந்தையாவது எந்த சேவனையும் ஒன்றும் பண்ணாது, பார்த்துருக்கியா? அதே மாதிரி இன்னைக்கு சேவனையால் பல விஷயத்தை வசப்படுத்துன்னா சேவனை பண்ணுறவங்க தான் பல மேலதிகாரிகளாக இருப்பாங்க இன்னைக்கு. அவங்க அப்போ ஒரு போலீஸ் வந்தாலே பயப்படக்கூடியவள் ஒரு அந்த தொழில் பண்ணக்கூடிய, அப்போ அது நிலையற்றதுன்னு தெரியும் உனக்கு. அப்போ மனிதனுக்கு உபாதை இயற்கையிலேருந்து வரக்கூடியதை தான் பிரித்து கொடுத்தாங்க. இதில் நல்ல நேரம்னா ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதனுடைய மூளை வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு தான் கையை எடுத்து இப்படி தொட சொல்லுவாங்க. 4.5 வயசுல தான் நீ ஸ்கூலில் சேர்க்கணும், நீ தான் 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கும் கல்விங்கிற வியாபாரத்தில் வித்துடுற. அப்போ உன்னை நீ அடமானம் வச்சாச்சு. பொதுவாகவே சுயமாக வாழ்றதுக்கு தான் மக்களாட்சி. உன்னுடைய சுயத்தை நீ என்னைக்கும் எங்கேயும் வைக்கக்கூடாது. கல்விங்கிறது அறிவு அப்படின்னா அது நம்ம 4 விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு. ஆனால் பிறவிலேயே ஜீனுன்னு இருக்கும், அது உன் முன்னோர்களினுடைய அணுக்கள், அதை வச்சு தான் உன் அறிவு வேலை செய்யும். இந்த பிரபஞ்சம் இயக்கிறத வச்சு தான் உன் மூளை வேலை செய்யும். புரியுதா? நீ என்னதான் கொட்டி 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 வளர்த்தாலும் அவன் லாஸ்ட் ஸ்டூடெண்டாக இருப்பான், ஆனால் நாளைக்கு லைஃப்பில் அவன் ஃபர்ஸ்டாக இருப்பான். இது உன் கல்வியில் வந்தது இல்லை. புரியுதா? அது அந்த கர்மாவின் அடிப்படை, அது அந்த கர்மாவின் அடிப்படை. அப்போ நல்ல நேரம் அப்படிங்கிறது 4.5 to 6 விதை விதைக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம். இப்போ 4.5 வயசுலேருந்து 6 வயசுல தான் நீ ஸ்கூல்லே சேர்க்கணும். அதுதான் அந்த குழந்தையினுடைய நன்னடத்தை, அதுதான் உத்தமம். நீ கண்ட வயசுல சேர்த்துக்கிட்டு உன்னுடைய சோம்பேறித்தனத்துக்கு பிள்ளைகள் மேலே பழி போட்டு படித்தா வேலை கிடைக்கணும், படித்தவன் பூரா நீ சோத்தை சுமந்துக்கிட்டு இருக்க, அது வேறு விஷயம். ஓகேவா? அப்போ நல்ல நேரம் அப்படின்ற நேரத்தில் மட்டும்தான் சாமியை நீ கும்பிடணும்னு சொன்னால், கெட்ட நேரங்களில் தான் உனக்கு கெட்டது நடக்கும். இப்போ ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்க, ரோடு நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற இடத்துல பார்த்து போவியா, பள்ளமேடு இருக்கிற இடத்துல பார்த்து போவியா? அப்போ கெட்ட நேரங்களில் தான் நீ தெய்வத்தை வணங்கணும். ஏன்னா யமதர்மனின் அம்சம் தான் சாமுண்டீஸ்வரி, அப்போ காளியினுடைய அம்சம். அப்போ உனக்கு கெட்ட நேரம்னா எதாலும், இப்போ ஆந்தை உனக்கு வீட்டுக்கு ஆகாதம்மா, லட்சுமிக்கு கடவுளே ஆந்தை தான், லட்சுமிக்கு வாகனம் ஆந்தை. அப்போ உனக்கு பணத்துக்கு அதிபதியே எது ஆந்தை, அது உனக்கு ஆகாது. அப்போ இருட்டில் கண்ணு முழிச்சு பணத்துக்காக, அதாவது மறைபொருளாக சொன்ன விஷயம் நீ இன்னைக்கு தப்பாவே எடுத்துக்கிற. இப்போ நல்ல நேரம் கெட்ட நேரம்ங்கிறது, நீ நல்லா இருந்தா உனக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுவும் கிடையாது. உனக்கு உடம்பு சரியில்லை, நீ நல்ல நேரம் பார்த்து ஊசி போடனே வேலைக்காமா, சாப்பிட போற எந்த விஷயத்தையும் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா விளங்கவே விளங்காது. சூரியன் நல்ல நேரம் பார்த்து உதிக்கணும், நான் இன்னைக்கு கொஞ்ச நேரம் வெயிட் எடுத்துக்கிறேன், ராகு காலத்துல நான் உதிக்க மாட்டேன்னு சொல்லிச்சுன்னா பிரபஞ்சம் இருட்டு. அப்போ இது எல்லாமே அதாவது மக்களை கொஞ்சம் கொஞ்சமா ஏமாத்தி இன்னைக்கு அது பூதாகரமா இருக்கு. உலகமே பொய், உலகமே மாயை அப்படின்னா அதுலேருந்து நீ விலகணும். மாயைங்கிறது எண்ணம், அதாவது உயிர் எழுத்துக்கள் 12 அக்கணான் இருக்கும், இந்த 2 கண்ணு இது ஒன்று. அப்போ அந்த 3வது கண்ணுங்கிறது நம்மளோட ஒரு அறிவு. இப்போ கல்விங்கிறதே வியாபாரமாக இருக்கும்போது உனக்கு எப்படி அறிவு கண்ணு வேலை செய்யும்? ஏன்னா அதான் வித்துட்டியே, படித்த கல்வியை நீ வியாபாரம் காசு கொடுத்து வாங்கியிருக்க, உனக்கு மூளை வேலை செய்யாது. அப்போ இந்த கல்வியை நீ இன்னொரு பக்கம் அடமானம் வைப்ப. அப்போ நீ கடைசி வரைக்கும் இன்னொன்று வாங்கி கல்வி வியாபாரம், உனக்கு அது வந்து சிந்திக்க தோணாது, உன் அறிவு கண் வேலை செய்யாது. ஏன்னா இயல்பாகவே இயற்கையாகவே இயற்கையோட கலந்து வேலை செஞ்சாதான் அது வேலை செய்யும். இப்போ தீதும் நன்றும் பிறர் தரவாரம், நல்லதும் கெட்டதும் இங்கு அடுத்தவன் உனக்கு விதைப்பதல்ல, நீ விட்டது தான் உனக்கு வரும், உன்னை பின்தொடர்ந்து வரும் காத்து கருப்பு உன்னை விடாது. அதாவது நல்ல நேரம் கெட்ட நேரங்கிறது நாம நமக்கு எங்கெங்கே பாக்கி இருக்கா தான் இருக்கும். முதல்ல நாம யாரு, எதுக்காக பிறந்திருக்கோங்கிறது, உனக்கு என்ன டேலண்ட் இருக்கு, அதாவது உன் முன்னோர்கள் ஜீன் தான் அதுல இருக்கும், இதுல எது அதீதமா இருக்குமோ அதை எடுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா பின்னி சூலியம் சூனியம், அதெல்லாம் சொல்லிட்டேன். பில்லி சூனியங்கிறதெல்லாம் அது யாரெல்லாம் பாதிக்கும், யாரெல்லாம் பாதிக்காது? யாரையுமே பாதிக்காது. நம்புறவன பாதிக்கும், நம்பாதவன பாதிக்காது. அதுக்கு இப்ப எவ்வளவு சாமியார்கள்லாம் பின்னி சூலியம் எடுக்கலாம். சாமியார்கள்னாலே நான் உனக்கு சொல்லிடுறேம்மா, சாமியார்கள்னா முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்க, அப்போதான் உனக்கு இந்த பில்லி சூனியது மேல நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். சாமியார்கள், சாமினா யார் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வரும். யார் அப்படின்னு ஒரு கேள்வி. உனக்கு குடும்பம் ஒரு கோவில், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. முதல்ல குழந்தைக்கு கத்துக் கொடுக்கறது எது? ஆதி கால முதல்ல ஸ்கூலுக்கு போனோடனே முதல்ல ஆனாவனா, அதுக்கு முன்னுகிட்டு என்ன சொல்லிடுவான், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், குடும்பம் ஒரு கோயில், ஆலயம் தொழுதல் காலமும் நன்று அப்படின்னா என்னது? முதல்ல என்ன படிக்கிறோமோ அதுக்கு அர்த்தம் உள்ளர்த்தம் புரிஞ்சு படிச்சிருந்தா உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை கிடையாது. இந்த பில்லி இந்த சொல்லிக்கெல்லாம் வேலை இருந்திருக்காது. ஓகேவா? அப்போ உன் அப்பா அம்மா தான் கடவுள்னு சொல்லி 3 தடவை சுத்தி வந்து பாத பூஜை பண்ணி வணங்கி இருந்தா உனக்கு கடவுளுங்கிற உள்ளர்த்தம் உண்மையான சாமினா எதுன்னு தெரிஞ்சிருக்கும். பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல், நீ கல்லையே கடவுளாய்ப்போம். இதுக்கு கொடுத்துருக்க உருவனா இதுல என்னென்ன இருக்குங்கிறது நான் உணர்றேன். நீங்க வந்து என்ன பாக்குறீங்கன்னா, நீ எதா பாக்குறியோ அதுவா தான் இருக்கும். ஓகேவா? இதை நீ எந்த வடிவில் உணர்றியோ அந்த வடிவில் தான் உனக்கு இருக்கும். இப்போ நீ வந்து சாமியார் அப்படின்னு சொன்னா குடும்பம் ஒரு கோவில்னு சொன்ன, இப்போ அந்த காலத்துல வந்து பழைய படங்கள்
இப்போ உள்ள படங்கள்லாம் நீ பார்த்தீங்கன்னா காவி வேட்டி கட்டிட்டாங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னா துறவரம், குடும்பத்தை இழந்தவன். இப்போ உன் உடம்புல நிறைய ஜீன்கள் இருக்கு, இந்த ஜீன் வந்து உன் உடம்புல வத்திடுச்சு இல்லை போயிடுச்சு, உன் தலைமுறையில் உன் வம்சமே அழிஞ்சிருச்சு. இப்போ டைனோசர்னு ஒரு இனம் இருந்துச்சு, இப்போ இருக்கா? அப்போ அதனுடைய அணுக்கள் செத்துருச்சு, ஓகேவா? அப்போ அந்த அணுக்கள் இல்லைங்கும் போது அந்த வம்சம் அழிஞ்சிருச்சு. அப்போ நம்ம உடம்புல நம்ம முன்னோர்களுடைய அணுக்கள், நம்மளுடைய குலம் இல்லை, நம்ம குடும்பத்தில் வாழ தகுதி இல்லை, ஆண்மை இல்லை, ஏதோ ஒரு வழி இல்லை, குடும்பத்தை இழந்தவன், துறவரம் கொண்டவன். அப்போ துறவரம்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் இழந்தவன். அப்போ சிவம் அப்படின்னா சவம்னு பேர். இப்போ அந்த காலத்தில் என்னன்னா சிவலோக பதவி நேரம் சொல்லுவோம், சிவலோக பதவி நேரம் சொல்லுவோம், இறந்தவங்க தான் சிவலோக பதவி அடைந்தார், இறைவனடி சேர்ந்தார். சிவலோக பதவிங்கிறது எங்க? சிவ சமாதி அடைஞ்சவங்க என்ன சொல்றீங்க? ஜீவனுக்கு ஏது சமாதி? அது இன்னொரு டாபிக், அது நான் பேசுறேன். ஜீவனுக்கு ஏது சமாதி நான் சொல்லிடுறேன், ஓகேவா? அதாவது சிவலோக பதவின்னு சொல்லுவோம். சிவன் என்பது உயிர், அதுக்கு அழிவு கிடையாது, உடலுக்கு அழிவு. அந்த உயிர் இயற்கையில் இருக்கும், அந்த இயற்கையில இருந்தால் கோபுர கலசத்து மூலமா சாமிக்கே பவர், உன் கல்லுக்கே இயற்கையில இருந்தா கிடைக்கும், ஓகேவா? நீ அங்க என்ன வச்சிருக்கேங்கிறது உணரணும். அதான் சொன்னல, இந்த கண்ணு திறக்கணும். அப்போ இறைவன் அடி சேர்ந்தார் அப்படின்னா சிவலோக பதவி. அப்போ செத்தவனுக்கு தான் அந்த உடலை அழிச்சதுக்கு அப்புறம் சாம்பல், அந்த உடல் அள்ளி பூசிக்குவார். அப்ப மேனி எங்கும் அந்த உயிர், அந்த உடல் பொருந்தும் போதுதான் ஒரு உயிர், அதாவது தந்தையினுடைய உயிர் அணுக்கள் தான் தாயி கருவறையில் சென்று அது உடலாக உருவம் எடுத்து, அதாவது ஐவரை மணந்து அழியா பத்தினி, 10 மாதம் ஒரு பிள்ளையை செமந்து, அதாவது 9 மாதம் செமந்து, பத்தும் நீ அப்படின்னா ஐவருங்கிறது நிலம் நீர் காற்று ஆகாயம் பூமி, பஞ்சபூதத்தை தனக்குள் உமந்து அதாவது மணந்து உன்னை 9 மாதம் செமந்து 10வதா நீ, அதான் பத்தும் நீ பத்தினி. நம்மால் வாழை மட்டத்தை மாலை மட்டையை எரிக்க சொல்றான், முதல்ல இவனை எரிக்கணும், ஓகேவா? அப்போ உயிர் கொடுத்தது அந்த அணுக்கள் எவ்வளவு வீரியமா இருக்கோ அந்த அளவுக்கு தான் குழந்தை. அப்ப அந்த அணு இப்போ அகோரிகள்லாம் சொல்லிடுவாங்க, ஆண்மையை அத்துருவாங்க அகோரி. அப்போ அடுத்த தலைமுறை இல்லை, அவன் சிவத்தை இழந்தவன், அதாவது தன்னுடைய உயிரை இழந்தவன், அதாவது வெறும் உடல் மட்டும்தான். அப்ப சாமியார்னா என்ன? சிவலோக பதவி என்னது? இறந்த போனோம். சாமியார்கள்னா செத்த போனோம். அதனாலதான் அவன் யாசகம் பெற்று பிச்சை எடுத்து வாழணும், வீட்லயே வாழ தகுதி இல்ல, அவன் நாட்டை கொடுத்தினே எப்படி? பா சாமியார்கள் அப்படின்னா அவன் சாமினா யாருன்னு தேடி போறான், ஏன்னா அப்பா அம்மா தான் சாமி, அடுத்த தலைமுறை தான் குல தெய்வம்னு இருக்கும் ஜாதகத்துல 5வது இடம், குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. அந்த குழந்தை, அந்த வம்ச விருத்தி, அடுத்த தலைமுறை உனக்கு குறைபாடு இல்லை அப்படின்னாலே சிவன் சொத்து குலநாசம். சிவன் சொத்து குலநாசம்னா ஒவ்வொரு பிரபஞ்சத்தில் இருக்க ஒவ்வொரு உயிரும் சிவம், அது விஷச்சந்தா இருக்கட்டும், நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும், அத்தனையும் சிவம். அதனுடைய இப்போ ஒரு விஷப்பூச்சே இருக்கட்டும், அதனுடைய அணுக்கள் செத்து போச்சுன்னு அதெல்லாம் செத்துரும். அப்போ சிவம்ங்கிறது உயிர், அந்த உடல் அழியும், உயிர் அழியாது. அப்போ அந்த உயிர் உடல், அதுக்கு தகுந்த உடலை பாதுகாக்கலன்னா அந்த இனம் அழிஞ்சிடும். அப்போ மனிதன் இன்னைக்கு திங்கிற உணவுகளில் எதில் சத்து இருக்கு? நீ திங்கிறது பூராமே இயற்கையிலேருந்து செயற்கை, அவ்வளோ பாக்கெட்டில் அடைச்சது. அடுத்து இனி வரக்கூடிய நோய் பெரிய நோய் கேன்சரு, நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். பெரிய பெரிய நிறைய குழந்தைகளை பாதிக்க ஆரம்பிச்சிடும், எல்லாம் பிளாஸ்டிக், பிளாஸ்டிக் பாக்கெட்டு, பால் பாக்கெட்டு எல்லாமே நீ பாக்கெட்டில் அடைக்க ஆரம்பிச்சிட்ட. அப்போ பாக்கெட்டில் அடைக்கிறதுக்கு தான் வரி, அப்போ நீ நோய்க்கு வரி கட்ட ஆரம்பிச்சிட்ட. அப்போ இயற்கை உணவுகள் இருக்கு, இயற்கை தானியங்கள் இருக்கு. இப்போ இயற்கையை விட்டு நாமளும் செயற்கைக்கு மாறிட்டோம். அப்போ இன்னைக்கு நம்ம செயற்கையில் இருக்கும்போது எல்லாத்தையும் நம்பி வாழ்கிறோம், எல்லாமே பயம். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, நாகரீக மோகம், நாகரீக கடல், நாகரீக தீ. இப்போ இந்த நாகரீகங்கிற மோகம் இல்லைன்னா கடல் இந்த தீயில வெந்து சாகணும், இல்லை மூழ்கி சாகணும். இந்த மாதிரி நம்மளுடைய சுய தேவைக்காக நாம மாறிட்டு, அதாவது அதான் சொன்னல, பூர்வீகங்கிற புண்ணியம் தெரியணும், நாம் எதுக்காக பிறந்திருக்கோம்னு தெரியணும், நம்ம எதை பண்ணுறோம் என்ன பண்ணுறோம். நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க அணுக்களை வீரியமாக பொறுத்தேன் 100 நாள் அதை தொடர்ந்து அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துலேருந்து தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கான் 24 மணி நேரம். ஆனால் அவனுக்கு குறைவில்லாமல் குழந்தை இருக்கும். ஒருத்தன் நல்ல உடல் திடகாத்திரமா இருக்கும், வம்சமே இருக்காது. காரணம் அவன்கிட்ட உயிரணுக்கள் வீக்காக இருக்கும். ரீசன் உடல்ல இல்லை, அந்த அணுக்கள்ல இருக்கு, அதுதான் சிவம்ங்கிறான். சிவன் சொத்து குலநாசம்ங்கிறது அணுக்களை வந்து வீரியமாக பார்த்துக்கணும். ஒரு விதையில நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கு ஒரு விதை, அந்த விதையினுடைய மகசூல் நல்லா இருக்கும், அதை போடக்கூடிய இடமும் நல்லா இருக்கணும். அப்போ என்ன சொல்றான், மண்ணும் பொண்ணும் ஒன்று. அப்போ அந்த விதை போடுற இடம், அப்போ அந்த குறைவில்லாத பெண், அதாவது ஒரு இருக்கிறது மிகச்சிறந்த தானம் அப்படிங்கறது நான் அடுத்த டைட்டில் சொல்றேன். ஒவ்வொரு மதத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கடவுள் இருக்காங்க, அப்போ ஒவ்வொரு மக்களுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கடவுளை பின்பற்றி வராங்க. அப்ப கடவுள்ன்றது யாரு? எத்தனை கடவுள் உலகத்துல இருக்கிறாங்களா அப்படின்றத பத்தி சொல்லுங்க. இப்போ மரத்துல ஜாதி உண்டு, அதே மாதிரி பறவைகள்ல ஜாதி உண்டு,
விலங்குகளில் ஜாதி உண்டு, கொடிகளில் உண்டு, செடிகளில் உண்டு, எல்லாத்துக்கும் பேர். தாவரங்கள், மரங்கள், விலங்குகள், பறவைகள் இவை, அதே மாதிரி கடல் வாழ் உயிரினங்கள் இப்படி நிறையா இருக்குன்னு வச்சுக்கேன். இது எல்லாத்துக்குமே தாவரங்கள், மரங்கள், விலங்குகள்னு மொத்தமாக நம்ம பேர் வச்சுருக்கோம். ஆனால் தனித்தனியாக கேட்டிங்கன்னா தனித்தனி பேர் இருக்கும். காரணம், அதனுடைய குணநலம், அதனுடைய குணாதிசயங்கள், நன்மை தீமைகள் தெரியும். ஏன்னா ஐந்தறிவு ஜீவராசியிலிருந்து பரிணாம வளர்ச்சி மனிதன். எத்தனை ஐந்தறிவு ஜீவராசி, அதாவது ஊனாகி உயிராகி வானாகி மண்ணாகின்னு சொல்லி சிவன் பாடல் எதுக்கு வந்ததுன்னா, நீ இதுல இருந்து பரிணாமமா வந்து இன்னைக்கு இப்போ கடவுளே மனிதன் அவதாரத்தில் தான் உருவெடுத்திருக்கான். இப்போ நீ கடவுள் தான் இன்னைக்கு, இப்போ அத்தனை விஷயங்களும் மனிதன் தான் இன்னைக்கு கடவுளுக்கு கோயில் கட்டுறது. அந்த காலத்துல இருந்து இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்து இந்த ஐந்து ஜீவராசிகள் நமக்கு முன்னோர்கள். பசுமாட்டுக்கு தீவனம் கொடுத்தா நமக்கு முன்னோர்கள் அப்படின்னு சொல்லலாம். முன்னோர்கள்னா நமக்கு மூத்தது, நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தவங்க, நம்மளுடைய அணு அவங்களுடைய வழிபாட்டு முறையில் தான் நாம் வந்திருக்கோம். அதுலேருந்து பரிணாம வளர்ச்சி, அதில் சாந்த குணமும் இருக்குது, அசுர குணமும் இருக்குது, இதில் நீ எதை எடுத்துக்கிறேங்கிறது தான் இருக்குது. ஓகேவா? இதில் நன்மை தீமை எல்லாமே இருக்குது, இதில் மிருக குணம் உண்டு, எல்லாமே நமக்கு கலந்துருக்கு. அதுலேருந்து நமக்கு கொஞ்சம் பரிணாம வளர்ச்சின்னு அறிவுன்னு ஒன்று கொடுத்தான், சிந்திக்கும் செயல். அதான் மூன்றாம் கண்ணுன்னு சொன்னேன்ல. அப்போ அந்த எண்ணத்தை இப்போவும் நம்ம வந்து மிருகமாக தான் அலையிறோம். இப்போ பெண் கொடுமை, வன் கொடுமை, எல்லாத்துலேயும் கொடுமை. எனக்கு சுதந்திரம் இல்லை, எனக்கு சுதந்திரம் இல்லை, சுய சுதந்திரம், பேச்சு உரிமை, அந்த உரிமைன்னு எல்லாம் நாம நம்மளே அழிச்சுக்கிறோம். அதுதான் உண்மை. ஓகேவா? அப்போ நீங்க வந்து இதெல்லாமே நாமளே பண்ணிட்டு இன்னொருத்தங்க மேல எப்படி பழி போட முடியும்? இப்போ சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னா, நம்மளுடைய அணுக்கள் வீரியமா இருந்ததுன்னா, இப்போ ஒரு ஒரு முருங்கை மரம்னு எடுத்துக்க, அந்த முருங்கை மரத்துல நிறைய காய் காய்க்கலை, ஒரு பூ பூக்கலை, அந்த மரத்தின் வேற அந்த மரத்தினுடைய ஒரு கம்பு வெட்டிட்டு போய் நீங்க வந்து எங்கேயாவது நட்டு வைப்பீங்களா? நல்லா காய்ச்சி தொங்குது அந்த மரத்தை, அப்போ பூத்து காய்க்கின்றதான் நம்மமே வைப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு இதில் என்ன சொன்னால் புரியும் அப்படின்னா, நமக்கு நம்மளுக்கு தரக்கூடிய எந்த ஒரு பொருள் நமக்கு அதீத நன்மை தருதோ அதைத்தான் நம்ம விதைப்போம். இந்த உலகத்தில் பூத்து காய்க்கின்ற அனைத்தும் பெண் வகையை சேர்ந்தது. நிலம் பெண், நீர் பெண், தென்றல் பெண், இதெல்லாமே பெண். அப்போ பெண்ணை பற்றி பேசினாதான் உனக்கு புரியும். இப்ப தானத்தில் சிறந்த தானம் அப்படின்னா, கேட்ட கேள்விக்கு நீங்க ஒண்ணு பதிலே சொல்ல, என்ன சொல்றேன், கடவுள் பத்தி நான் கேட்க, என்னுடைய கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். அதான் எல்லா மதத்திலயும் ஒரு ஒரு கடவுள். ஆமா, எல்லா மதத்திலயும்னா அப்படி மரங்கள்லயே பல வகை இருக்கு, அதே மாதிரி மதங்கள்ல பல வகை இருக்கு. எண்ணம் தான் இறைவன், நம் முன்னோர்களின் உயிர் தான் நமக்கு படைப்புக்கு கடவுள். வந்து நம்மளை படைச்சது யாரு? உனக்கு யார் தெரியும்? உனக்கு அப்பா அம்மா. அப்போ அன்னையும் பிதாவும் முன்னேறி தெரியும்னு சாஸ்திர ரீதியாவே இருக்கு. இப்போ திதி தர்ப்பணம்னு கொடுப்பான். திதி தர்ப்பணம் அம்மாவாசைக்கு போனீங்கன்னா கடற்கரையில பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக இருக்கும். நீ வந்து இதை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், நீ என்னை சொல்ல வைக்கிற. திதி தர்ப்பணம் அப்படின்னு கொடுத்தா உலகத்துல நீ தான் உண்மையான பாவி, உலகத்துல நம்பர் ஒன் துரோகி நீ தான். ஏன்னா உனக்கு 10 மாதம் தவம் இருந்து பெற்றெடுத்தது அன்னை, அதற்கு உயிர் கொடுத்தவன் தந்தை. நல்லா பார்த்துக்கோ, அவங்களுக்கு உயிர் கொடுத்தது அவங்க அப்பா அம்மா. இப்போ தாத்தா பாட்டி சொத்து பேரனுக்குன்னு சொன்னாலும் இந்த எட்டு வழின்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா? அதாவது அப்பாவுடைய அப்பா அம்மா, அம்மாவுடைய அப்பா அம்மாங்கிறது மாதா பிதா குரு, இதுக்கப்புறம் பூரா தெய்வத்துக்கிட்ட இருக்கு. உன் குலம் தான் தெய்வம், உன் குலம் தான் சாமி குலசாமி. அப்போ அது இறைவனடி சேர்ந்தார் அப்படிங்க. இப்போ 7 தலைமுறை, உங்க அப்பா இருக்காங்க, உங்க அம்மா இருக்காங்க, உங்க அப்பாவுடைய 7 தலைமுறை அணுக்கள், உங்க அம்மாவுடைய 7 தலைமுறை அணுக்கள் உன்னுடைய ஒரு சுட்டு பிளட்டில் டிஎன்ஏவா எடுக்க முடியுமா? முடியாதா? முடியும். அப்போ உன்னுடைய உடம்புல அவங்க உயிரோட இருக்கும்போது நீ தான் சான்று, உன் குலத்துக்கு நீ தான் சான்று. உன் குலம் உன்னில் வாழும்பொழுது, அதான் உன்னிலும் சிவம் என்னிலும் சிவம், என் குலம் என்னில் வாழுது. ஓகேவா? அப்போ உன் குலத்துக்கு சான்று நீ தான். வேப்ப மரம் 10 இருக்கு, 9 வெட்டியாச்சு, ஒரு மரம் இருக்குன்னா அதன் இனம் இருக்கு. உன் குலத்துக்கு நீ இருக்கும்போது உன்னில் அவர்கள் வாழும்போது, செத்துட்டான்னு சொல்லும்போது அந்த உறுப்பு உனக்கு கெட்டுடும், அந்த உறவு உனக்கு பகையாயிடும். அப்போ எந்த கிரகம் கெட்டிருக்கோ அந்த உறவு உனக்கு பகை, அந்த நோய் உனக்கு. அப்போ நீ அந்த சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன். அப்போ அந்த வழியில் உள்ள தெய்வத்தை வணங்கணும்னு சொல்கிறேன். அப்போ உன் உடம்புக்குள்ளே உயிரோடு இருக்காங்கும்போது முதல்ல நீ வணங்க வேண்டியது தாய் தந்தை. அப்போ உனக்குள்ளே அவங்க உயிரோடு இருக்காங்க. இப்போ எங்கள் அப்பாவுக்கு தாத்தா சாமி ஆடினாருன்னு சொன்னேன். எங்கள் அப்பாவுக்கு தாத்தா அவ்வருஜின்னு என் உடம்புல இருக்கிறதுனால தான் அந்த ஆன்மீக வித்து தான் இன்னைக்கு இவ்வளவும் பேசுது. இப்போ ஒரு திருநீர் போட்டு தீராத நோயை சரி பண்ணார். அப்போ அந்த ஆன்மீக வித்து என்கிட்ட இருக்கும்போது தான் எனக்கு இவ்வளோ வைப்ரேஷன். என்ன என் உடம்புல உயிரோட இருக்கும்போது நான் எப்படி? இப்போ கர்த்தர் செத்ததுக்கு அப்புறம் கடவுள், 18 சித்தர்கள் செத்ததுக்கு அப்புறம் கடவுள், மனிதனா பிறந்து இறந்த கடவுள், 51 சக்தி பீடம், உமையவளின் பிண்டம், கருமாறி கழுத்தை வெட்டினதுக்கு அப்புறம் கடவுள், சாய்பாபா யாருன்னே தெரியாது கடவுள், ராகவேந்திரா யாருன்னு தெரியாது கடவுள்,
எண்ணற்ற சித்தர்கள், ஜீவ சமாதிகள் எல்லாம் கடவுள். அப்ப இதெல்லாம் என்ன அர்த்தம்னா உயிரோட அது எங்கேயோ வாழ்ந்துகிட்டு இருக்க அணுக்களா. அப்போ இந்த இடத்துல இதை நீ நம்புற, உனக்கு புரியுதா? இந்த உயிர் வாழுதுன்னு நீ நம்புற, ஏன் உன் தாத்தா பாட்டி நம்ப மாட்டேற? அதுக்கு மட்டும் ஏன் தீதி தர்ப்பணம் கொடுக்குற? இறந்தவங்களை எரிச்சிடுறாங்க, நம்மள ஜீவ சமாதி நிறைய பண்றாங்க. ஆமா, அப்ப ரெண்டுத்துக்கும் ஒரு வேறுபாடு. இறந்தவங்களை இரு இறந்தவங்களை எரிச்சிடுறாங்கன்னா அதுவும் இவங்க பண்ண சாஸ்திர கோளாறு தான். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, பஞ்ச பாண்டவர்கள்ங்கிறது ஒரு இதிகாச கதை, மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது. பஞ்ச பூதத்துக்கு பிறந்தவங்க தான் சொன்னேன். அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு தந்தைன்னு பாண்டுன்னு ஒன்று ஒரு கதை இருக்கும். அந்த பாண்டு மன்னருடைய உடல் அதாவது உயிர் போயிடும். அப்போ அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லியிருப்பாரு, என் உடலை பித்து தின்னுடுங்க, உனக்கு உங்களுக்கு முக்காலம் உணரும் சக்தி வரணும். அப்போ எம்பெருமாள் நாராயணன் வந்து இதெல்லாம் நீங்கள் திங்கக்கூடாது, அது பாவத்தில் சேர்ந்துடும், அதை நீங்கள் எரிச்சிருங்கன்னு சொல்லும்போது விறகு எடுக்க போகும்போது நம்ம சகாதேவன் மட்டும் கட்டவரில் சாப்பிட்டுருவார். அவருக்கு சாஸ்திரத்தின் வல்லுநர்னு பட்டம் அவர் தான், சாஸ்திரத்தின் வல்லுநர்னு பட்டம் அவர் தான். ஆனால் அவ்வளோத்தையும் உணர்ந்து ஜாதகத்தையே கரைச்சி குடித்தாலும் அந்த கட்டவரில் சாப்பிட்டதுக்கு. அப்போ சிவன் மேனியெங்கும் பூசுறது எது? அந்த எரிச்ச சாம்பல். அந்த அஸ்தியை தான் நாம் என்னவா பூசுகிறோம்? விபூதியாக பூசுகிறோம். அந்த காலத்தில் நீ இறந்த ஒரு உங்கள் வீட்டில் எரிச்ச அந்த சமாதி இருக்குது, அந்த சாம்பல் இருக்குல்ல, உன் வீட்டு பக்கத்தில் ஒரு கொள்ளையில் வச்சுட்டு கீழே புதைச்சிட்டு ஒரு மரத்தை நட்டு வச்சுன்னா மரமாக உயிரோடு இருப்பாங்கல்ல, மரத்துக்கும் உயிர் இருக்குல்ல. அப்போ உன்னை படைத்தது உனக்குள்ள ஜீனா இருக்கும்போது ஓ முன்னாடி உனக்கு முன்னோர்கள் தானே அது, உனக்கு இறந்தாங்கன்னா உனக்கு முன்னோர்கள், அவங்க உனக்கு முன்னாடி மரமா இருக்கும்போது அது நமக்கு முன்னோர்கள் தானே. அப்போ நம்ம இயற்கைங்கிறது நமக்கு முன்னோர்கள். அப்போ அந்த இயற்கையோடு கலந்துட்டாங்க. இயற்கை அழிந்தாதான் மனித இனம்ங்கிறது. இயற்கைக்கு மூத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த இயற்கையை சார்ந்து வாழாதனால இவ்வளவு பிரச்சனை. திதி தர்ப்பணம் கொடுப்பது உலகத்தில் மிக மிக மகாபாவம். உன் உடம்புல உயிரோட வச்சுக்கிட்டு செத்துட்ட ஒப்பனை உயிரோட வச்சுட்டு அவர்கிட்ட சொல்ற மாதிரி இதை நம்மளை நம்ம பிள்ளைகள் கேட்டால் எப்படி இருக்கும்? அதாவது இதிகாசங்கள்ல நிறைய மறைக்கப்பட்டிருக்கு, ஆனா மனித நேயத்தை எல்லாரும் எல்லாத்தையும் கத்துக்கிட்டா பிரச்சனையா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற சமூகத்துக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்லலன்னா, ஏன்னா அன்னைக்கு ஒருத்தர் சொல்ல நாலு பேர் கேட்டாங்க, பத்து பேர் கேட்டாங்க, ஒரு ஊருக்கு ஒரு நாட்டம்னு சொன்னா கேட்டான். இன்னைக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அப்போ எல்லாத்துக்குமே தெரியணும் இது. தர்ப்பணம் கொடுக்கறது அந்த காலத்துல இருந்து வந்துட்டு இருக்குது. எந்த காலத்துல இருந்து? ஆரம்ப காலத்துல இருந்து. நான் ஒன்னு சொல்லிடுறேன், சரி, நிறைய நம்ம வந்து பாடம் புத்தகம் படிக்கும் போது நிறைய ராஜாக்கள் கதை படிச்சிருக்கோம், நிறைய ராஜாக்கள் கதை படிச்சிருக்கோம். அதே மாதிரி வெள்ளக்காரன் காலத்துல நம்மள ஆண்ட மன்னர்கள் பாண்டிய மன்னன், வீரபாண்டிய கட்டபொம்மன் வரலாறு படிச்சிருக்கோம். வெள்ளக்காரன் தேடும் போது எந்த கோயில்ல எந்த இடத்துல போய் திதி கொடுத்தாங்க? உனக்கு திதி கொடுக்கும் போதே சுட்டு கொண்டிருக்க மாட்டாங்க, எங்கேயும் திதி வரல, இதிகாசங்கள்ல மட்டும்தான் வந்திருக்கு. நல்லா பாத்துக்குங்க. அதாவது இன்னைக்கும் குரு ஒருத்தனுக்கு லக்னத்தில் இருக்குன்னா அவனுக்கு பேங்கிங்கு ஃபினான்ஸு, குரு வந்து கர்ப்பப்பை பிரச்சனை, கேன்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மதமாற்றம், இனமாற்றம், அதாவது உன் எண்ணத்தை இங்கே வந்து பல விஷயங்களில் எண்ணத்தை மாற்றிக்கிட்டு தான் இருப்பான். அதுக்கு தான் சொல்கிறான், உன்னை ஒருநிலைப்படுத்தி தியானப்படுத்தி உன்னை உணரும்பான். உனக்கு புரியுதா? ஆன்மீகங்கிறது முதல்ல உன்னை உணரணும். நீ எதுக்கெடுத்தாலும் இன்னொருத்தனை நம்புற, அவனே குடும்பம் கிட்டவன் ஜாமியார், அவங்ககிட்ட போய் தான் நீ எப்படி இருக்கணும்னு கேட்குற. அதாவது கெட்டவங்கிட்ட கேட்கக்கூடாது, நல்லா வாழ்ந்துப்போம். ஒரு கல்யாணத்தில் நல்லா ஒரு இடத்துல வச்சுருக்காங்க, விதவியை வந்து கை வைக்க விடுவாங்களா? ஒருத்தன் வாழ்க்கை கெட்டு போயிட்டான், அவனை நல்லது செய்ய விடுவாங்களா? மூணு தலைமுறை பார்த்த ஒரு பாட்டி தாத்தா இருக்காங்க, அவங்ககிட்ட வாங்கும்மா. அப்போ நல்லபடியாக பல தலைமுறையை கண்டவங்க ஆசீர்வாதம் பண்ணாதான் நல்லா இருக்குங்கிறது ப்ராக்டிக்கல். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த குலத்தையே இழந்தவன், இந்த சமூகத்தை இழந்தவன், இந்த உறவுகளை இழந்தவன், எல்லாத்தையும் இழந்தவங்கிட்ட போயிட்டு ஐயா எனக்கு எப்படி இருக்கும்? அப்ப என்னது, செத்து போனவங்கிட்ட நீ பிச்சை எடுக்கிறது எப்படி இருக்கு? அது நான் என்ன சொல்றேன், செத்து போனவங்கன்றீங்களா? இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அவங்க எரிச்சிடுறாங்க, உடல் தானப்பா அழியுது, இந்த பக்கம் ஜீவ சமாதி நிலை அடைறாங்க, மக்கள் அங்க போய் கும்பிடாம, ஜீவ சமாதிங்கிறது ரெண்டு இடத்துல இங்கதான் வந்து கும்பிடுறோம். ஏறுமா, ஜீவ சமாதிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. உயிர் போனதுக்கு அப்புறம் பிதைப்பது சடலம், உயிரோட வைப்பது ஜீவனோட வைக்கிறது. ஜீவன் என்பது உயிர். அந்த உயிரோட ஒருத்தன் வந்து தியான நிலையில வந்து எனக்கு இதுக்கப்புறம் வந்து நான் இறைவனடி சேர விரும்புறேன், வாழ விரும்பல. புரியுதா உனக்கு? நீங்க பேசுறது ஜீவ சமாதி அடைஞ்சவங்களை கொச்சப்படுத்துறது சமமா? நான் கொச்சப்படுத்தல, உண்மையை விளக்குறேன். உனக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, எனக்கு சாமியார்கள் ஒன்னும், நானும் சாமி ஆடுற பையன், இந்து மதத்தை சேர்ந்தவன், பல தலைமுறையா சாமி ஆடுற பையன், அம்மன் கொண்டாடியார், எனக்கு அம்மன் அருள் காட்சி இன்னைக்கும். இப்போ சிவபெருமான எவன் யார் பார்த்துருக்காங்க பார்த்துலன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இந்த நீ அஸ்தின்னு சொன்னதுக்கு ஜீவ சமாதிக்கு விளக்கம் சொல்றேன் கேட்டுக்கோ. எங்க ஊர்ல சிவன் கோயில் இருக்கு, ஆனா எந்த ஊர்லயும் இப்படி ஒரு சிவன் கோயில் முப்பெரும் தேவர்களும் ஒரே இடத்துல இருக்காது. இப்ப
இப்போ பிரம்மா படைப்புக்கு கடவுள்னா அவர்கிட்ட இருந்து வாங்கினது யாருன்னா முருகர்னு சொல்லுவாங்க. கி 1083 வருஷம், எத்தனை 1083 வருஷம் கல்லால் கட்டப்பட்ட கோயில் ஒரு கிராமத்துக்கு மட்டும் உட்பட்டு இருக்கு. எது முருகர் வள்ளி தேவி யானையோட கருவறையில கல்லுல உள்ள ரொம்ப தூரம் யாரும் கோயிலுக்குள்ள போக முடியாது. அதுக்கு அடுத்த கருவறையில யார் இருப்பானா கிருஷ்ண பரமாத்மா இருப்பாரு தன் மனைவிகளோட. அதுக்கு அடுத்த கருவறையில யார் இருப்பானா பெருமாள் கோயில சிவனுக்கு இடம் இருக்காதும்பாங்க. எங்க ஊர் பெருமாள் கோயில சிவனுக்கு அதே அளவுல இருக்கும். நந்தி மேல சிவன் சிலை வடிவில் இருப்பாரு, நந்தி ரூபத்துல இல்ல பார்வதியோட. முப்பெருந்தேவர்களை எங்க ஊர்ல படைத்தல் காத்தல் அழித்தல் 1083 இருந்து கட்டினது. அப்பேற்பட்ட சிவன் எனக்கு எங்க ஒரு கோயில் பூசாரியாதான் காட்சி கொடுத்தார். என் பெயர் சிவன், என்னுடைய கருமருந்து இதுன்னு அவர் விபூதியை கொடுத்து உலகத்தில் உள்ள எப்பேற்பட்ட தெய்வமும் உனக்கு அடங்கும், இது என்னுடைய கருமருந்து. கருணை என்னது உயிர், மருந்துன்னு கொடுத்துருக்காரு. அப்போ அவர் கொடுத்தது எனக்கு எது விபூதி. ஒரு இந்த உலகத்துல படைச்ச அத்தனையும் கடைசியில ஒரு பிடி சாம்பல். அப்போ உயிரா இருந்து அழிஞ்ச உருவம் தான் இந்த சாம்பல் அப்படின்னு அவர் கொடுத்துருக்காரு.